ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ளே ஏரியா தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ட்ராம்ப்ளின் பார்க்குக்கு தான் நாங்கள் போயிருந்தோம், ஃப்ளிப்அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே குழந்தைங்க என்னென்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க, எப்படி இருந்தது, ஸோ அதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிரலாம். அரே எங்கடா வந்திருக்கே? ஃப்ளிப் அவுட். இஸ் நை அர்ஜா இந்த ட்ராம்ப்ளின் பார்க்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராம்பலின், கிட்ஸ் அரீனா, அதுக்கப்புறம் நிஞ்சா ஆப்ஸ்டிக்கல்னு சொல்லுவாங்க, சைபர் டவர், அதுக்கப்புறம் லேசர் பிளேஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஷன்ஸ் வச்சுருக்காங்க. 1 hour session, 2 hour session, அது மட்டும் இல்லாமல் டோட்லர்ஸ் குழந்தைங்க இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருந்தது. அடல்ட் போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஜம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour மட்டும் நம்ம வந்து ட்ராம்ப்ளின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அண்டர் 4 hour இருந்துச்சுன்னா 7 pounds, ஸோ அபவ் 4 hour இருந்தாங்க அப்படின்னா 12 pounds வந்து 1 hour சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த 2 hours எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா அண்டர் 4 வந்து 12, அபவ் 4 வந்து 17 pounds வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 hours செஷன் தான் வந்து குழந்தைங்களுக்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ 1 hour விட 2 hours இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 hours வந்து நாங்கள் 17 pounds பே பண்ணி நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ராம்ப்ளின் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நம்ம யூஸ்வலாக போகிற சூப்பர் மார்க்கெட் ஆஸ் அ சூப்பர் மார்க்கெட் கிட்டேயே தான் வந்து இந்த ஃப்ளிப்அவுட்டும் வந்து இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 15 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ இதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸும் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஏரியாவில் வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து புக் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து போகலாம்.
அடுத்தது அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஜங்ஷனும் இருந்தது. பட் இதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணல, ஏன்னா ரொம்ப அடிக்கடி இது வந்து குழந்தைங்க விளையாடுவாங்க. ஸோ பெருசாக வந்து இதுக்கு நாங்கள் பே பண்ணிக்கல, அதனால் சும்மா வந்து விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது விளையாடி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து 2 hours செக்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருத்தியா பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் வெளியில் நாங்கள் போனது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஃப்ளிப் அவுட் இருக்கோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.